அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கர் ஹாசன். தமிழகம் மீண்டும் ஒரு திரைக்கலைஞர் தலைமைக்காக காத்திருக்கிறதா? இதைத்தான் அந்த ஒரு வெற்றிடம் என்று எல்லோரும் நினைத்தார்களா? அந்த வெற்றியின் இடம் தமிழ் திரையுலக சூப்பர் ஸ்டார் நம் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்காக காத்திருக்கிறதா? தமிழகத்தில் மாற்றம் வந்தே ஆக வேண்டும். அதற்கு நான் ஒரு கருவிதான். ஆகையால் எனது வெற்றியும் மக்கள் வெற்றியே, எனது தோல்வியும் மக்களின் தோல்வியே என்று பேட்டியளித்திருக்கிறார் நம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஆன்மீக அரசியல் என்பது அராஜகமில்லாத நியாயமான ஒழுக்கமான அரசியல் என்று தலைவர் குறிப்பிடுவதாக ரஜினிகாந்த் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். 2021 ஜனவரி மாதம் புதிய அரசியல் கட்சி துவங்கப் போவதை அதிகாரப்பூர்வமாக இன்று அறிவித்தார் நம் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அதற்கான தேதியை இந்த டிசம்பர் 31 அறிவிக்கப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். தமிழகம் மீண்டும் ஒரு திரைக்கலைஞர் தலைமைக்காக காத்திருக்கிறதா? இதைத்தான் அந்த ஒரு வெற்றிடம் என்று எல்லோரும் நினைத்தார்களா? அந்த வெற்றியின் இடம் தமிழ் திரையுலக சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்காக காத்திருக்கிறதா என்பதையும் தெரிந்து கொள்ள நாம் அரையாண்டு காலம் பொறுத்திருப்போம். சொல்றத தான் செய்வோம், செய்கிறத தான் சொல்வோம் அப்படிங்கிறதாலையும், அவர் ஒரு தடவை சொன்னால் 100 சொன்ன மாதிரி என்பதாலேயும் தான் தன்னுடைய அரசியல் கட்சி துவக்கத்தை நிதானமாக ஆராய்ந்து இறுதியாக ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார் இன்று நம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரும்னு அவர் நம்புகிறார், நாமும் நம்புவோம். ஆண்டவனே அவர் பக்கம் இருந்தா ரஜினி ஆள்வது எல்லோருக்கும் பிடித்த மாதிரி தானே இருக்கும். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும்போது கட்சிக்கான கொடியும் சின்னமும் கூட ரஜினிக்கு சின்ன விஷயமாகத்தான் இருக்கும். அவரே மிகப்பெரிய ஐகான் அல்லவா? இதுவரை அதிகமாக தமிழகத்தை ஆண்டவர்கள் பெரும்பான்மையான தமிழ் மக்கள் மனதையும் ஆண்டவர்கள்தான். அந்த வரிசையில் நம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரசிகர்கள் என்ற ஒரு தனி கூட்டம் தாண்டி இன்று ஒவ்வொரு இல்லங்களிலும் இருக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் உள்ளங்களிலும் நீங்கா இடம் பிடித்திருப்பவர்தான் நம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்றால் அது மிகையாகாது. ஒரு நடிகரை நடிகராக மட்டும் பார்க்க வேண்டும் என்று பலர் சொன்னார்கள். அரசியலை அரசியலாகவும் அதிகாரத்தை அதிகாரமாகவும் பார்க்கலாமே என்று தோன்றியிருக்கிறது இப்போது என்றேன். உண்மைதானே. அந்த நடிகரே பொறுப்புணர்ந்து அரசியலில் ஈடுபட்டால் மக்களும் அதே ஈடுபாட்டோடு அவருக்கான வாக்காளர்களாக மாறுவதில் தவறொன்றும் இல்லையே. முதன் முதலில் வாங்கிய செல்போன் என்பதற்காக அதில் 4G சிம்மை இன்று பயன்படுத்த முடியாது அல்லவா? எஸ், ரஜினிகாந்த் இஸ் ஏ லேட்டஸ்ட் ஒன் அன்லீஸ்ட் வெர்ஷன் 2.0. ஆன்மீகம் தேசியம். தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றச் சொல்லி ஆண்டவன் சொன்ன நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறார் நம் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். மாற்றம் அது வந்தே தீரும், அரசியலிலும் ஆட்சியிலும். அது இப்போ இல்லைன்னா எப்பவுமே முடியாது என்று தனது அரசியல் கட்சி துவக்கம் பற்றிய ட்விட்டர் பக்கத்தை வெளியிட்டிருக்கிறார் நம் ரஜினிகாந்த் அவர்கள். கடைசியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லைன்னு திரைப்படத்தில் சொன்னவர் எடுத்த நிதானமான முடிவு இதுன்னு நாம் எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.